ஹலோ, வெல்கம் பேக் டு லவ் அண்ட் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பர் யம்மியான ரெசிபி, எஸ் க்ரீமி மஷ்ரூம் ஸ்பினாச் பாஸ்தா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கப் வாட்டர் வந்து நான் பாயில் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டரில் வந்து நம்மளுக்கு என்ன பாஸ்தா வேணுமோ அதை நீங்கள் வந்து குக் பண்ணணும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பெனி பாஸ்தா. ஸோ நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கூட சால்ட் ஆட் பண்ணுங்கள். 1 TSP போதும். 10 to 15 minutes வரைக்கும் குக் பண்ணால் போதும். ஸோ ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ அது குக் ஆகிற வரைக்கும் வேறு ஒரு பேனில் 1 TSP ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து கார்லிக் ஆட் பண்ணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ கிளிப் ஒன்று வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லாமல் இட்டாலியன் குசின் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கூட மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், தின்லி ஸ்லைஸ்ட். ஸோ இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ வந்து சால்ட் அண்ட் பெப்பர், உங்களுக்கு என்ன அளவுக்கு பெப்பர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா சால்ட் பண்ணுங்கள். மஷ்ரூம்ஸ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ 3 to 5 minutes குக் பண்ணால் போதும். ஸோ குக்கான மஷ்ரூம்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பியும் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 1 TBSP டேபிள் ஸ்பூன். கூட வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா 2 டேபிள் ஸ்பூன். நல்லா சால்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகும், அது பரவாயில்ல. நல்லா சால்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது லம்ப் ஃபார்ம் ஆகும், பட் நீங்கள் வந்து கிளற கிளற வந்து நார்மல் வந்துடும். ஸோ இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு பெப்பரும் சால்ட்டும் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்ஸ்லி ஆட் பண்ணியது, ட்ரைட் பார்ஸ்லி. உங்கள்கிட்ட இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஃப்ரெஷ் பார்ஸ்லி அவைலபிளாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட்டாலியன் ஃபுட்டில் கண்டிப்பாக ஆர்கானோ இருக்கணும், அதுவும் பாஸ்தாக்கு கண்டிப்பாக. ஃபைனலி நம்மளோட ஃபேவரட் சீஸ். யூஸ்வலாக வந்து பாஸ்தாவுக்கு வந்து பார்மேசன் சீஸ் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பட் அது இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு எந்த சீஸ் ஈஸிலி அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்னோடய ஸ்பினாச் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து பேபி ஸ்பினாச். பேபி ஸ்பினாச் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு கிடைக்கலன்னா இங்கே பாலக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீரை சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ 2-3 minutes குக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை வந்து இதோட ஆட் பண்ணுறோம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்டர், அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மில்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து இட்டாலியன் பேசில். இது வந்து ஒரு வகையான துளசி. இது இங்கே கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சாப் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இட்டாலியன் குசின் பொறுத்த வரைக்கும் இந்த இட்டாலியன் பேசில் இல்லாமல் எதுவுமே குக் பண்ண மாட்டாங்க. இது மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ரா சீஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட். க்ரீமி மஷ்ரூம் ஸ்பினாச் பாஸ்தா இஸ் ரெடி டு சர்வ். Don't forget to like, share and subscribe. Next video la meet pannalam. Until then, bye from Love and Care.